தென்னாலிராமனும் சபிக்கப்பட்ட மனிதனும். விஜயநகர பேரரசில் ராமாயானு ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தார். அவரை அந்த நகர் மக்கள் ரொம்ப மோசமாக நடத்தினாங்க. காலையில் அவரோட முகத்தை பார்த்தா அவங்களுக்கு அந்த நாளே மோசமாக இருக்கணும், நாள் முழுக்க எதையும் சாப்பிட முடியாதுன்னு நம்பினாங்க. இவரை பற்றி ராஜாவுக்கு தெரிய வந்துச்சு. அந்த நகர மக்கள் சொல்கிறது உண்மைதானான்னு தெரிஞ்சிக்க அவரை அரண்மனைக்கு கூட்டிகிட்டு வர சொன்னார். அவரோட அறைக்கு பக்கத்து அறையில் ராமாயாவை தங்க வைக்க பணியாளர்களுக்கு உத்தரவு போட்டார். அடுத்த நாள் காலையில் ராஜா யாரையும் சந்திக்காமல் முத முதல்ல ராமாயா முகத்தில் முழித்தார். மதியம் ராஜா உணவுக்கு வந்தார். ஆனால் அவரோட தட்டில் ஒரு ஈ உட்காந்துட்டு இருந்துச்சு. அதை பார்த்த ராஜாவால் சாப்பிட முடியல. அவருக்காக மறுபடியும் உணவு சமைக்க சமையல்காரருக்கு உத்தரவு போட்டார். உடனே சமையல்காரரும் உணவு தயாரித்தார். ராஜா கிருஷ்ணதேவராயருக்கு அதுக்கு மேலே சாப்பிடணும்னு தோணலை. அவர் எதுவும் சாப்பிடாதனால அவரோட வேலையில் கவனம் செலுத்த முடியல. மக்கள் சொன்னது உண்மைதான்னு அவர் நம்பினார். ராமாயா போல இருக்கிற சபிக்கப்பட்ட மனிதர்கள் வாழவே கூடாதுன்னு முடிவு செஞ்சார். அவரை தூக்கில் போட சொல்லி அவரோட வீரர்கள்கிட்ட சொன்னார். ஆனால் வீரர்கள் அவரை தூக்கில் போட விரும்பலை. ஆனால் அவங்க ராஜா சொல்கிற கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். கணவரோட தண்டனையை பற்றி தெரிஞ்சதும் ராமாயாவோட மனைவி தென்னாலிராமன் கிட்டே உதவி கேட்டு போனாங்க. அவங்களோட கணவருக்கு கிடைச்ச தண்டனையை நினச்சி ரொம்ப வருத்தத்தோட அழுதுகிட்டு தென்னாலிராமன் கிட்டே எல்லாத்தையும் சொன்னாங்க. அடுத்த நாள் காலையில் ராமாயாவை தூக்கில் போட வீரர்கள் கூட்டிகிட்டு போனாங்க. வழியில் தென்னாலியை பார்த்தாங்க. ராமாயா காதில் ஏதோ கிசுகிசுன்னு சொல்லிட்டு தென்னாலிராமன் போயிட்டார். தூக்கில் போடுறதுக்கு முன்னாடி வீரர்கள் ராமாயா கிட்ட உன்னோட கடைசி ஆசை என்னன்னு கேட்டாங்க. ராமாயா ராஜாவுக்கு ஒரு கடிதம் அனுப்பணும்னு ஆசைப்படுறதா சொன்னான். வீரர் அந்த கடிதத்தை ராஜா கிட்ட கொடுத்தாரு. என் முகத்தை ஒருத்தர் பார்த்தா அந்த நாள் முழுக்க அவருக்கு பசிக்காது, ஆனால் ராஜாவோட முகத்தை ஒருத்தர் பார்த்தா அவரோட உயிரையே இழக்க நேரிடும்னு எழுதியிருந்ததை ராஜா படித்தார். அப்படின்னா யார் இதில் அதிகமாக சபிக்கப்பட்டவர், ராமாயாவா இல்லை ராஜாவா? ராமாயா என்ன சொல்ல வர்றாருன்னு ராஜாவுக்கு புரிஞ்சிச்சு. உடனே அவரை விடுதலை செஞ்சார். இந்த கதையிலிருந்து நம்ம மூட நம்பிக்கைகளை எப்பவும் நம்பக்கூடாதுன்னு கற்றுக்கிட்டோம். இதே மாதிரி வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அதியவன். Thank you.